உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம். பால்பணம் பட்டுவாடா செய்யாமல் தலைமறைவாக இருந்த ட்வின்ஸ் பால்பண்ணை உரிமையாளர் கைது. திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் அருகேயுள்ள சங்காட்டுப்பாளையத்தில் ட்வின்ஸ் என்ற தனியார் பால் கொள்முதல் நிறுவனம் இயங்கி வந்தது. இந்நிறுவனத்தில் சுற்றுவட்டார கிராம மக்கள் சுமார் 500 மேற்பட்டோர் பால் ஊற்றி வந்தனர். வாரக்கணக்கில் மேற்கண்ட நிறுவனமானது பாலுக்கான பணத்தை பட்டுவாடா செய்யாமல் இருந்த நிலையில் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் கடந்த மாதம் தலைமறைவாகினர். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தருமாறு பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு சேர்ந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கடந்த 31/10/2023 அன்று அவினாசிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தது. மேலும் கடந்த 6/11/2023 அன்று அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளர்களை கைது செய்து பணத்தை பெற்றுத்தரும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் விரைந்து நேற்று முன்தினம் 15/11/2023 திருப்பூர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ட்வின்ஸ் பால்பண்ணை உரிமையாளர்களான சிவகுமார், சுந்தரமூர்த்தி, ஜெகதீஷ் ஆகியோரை கைது செய்துள்ளனர். நேற்று 16/11/2023 தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகள், மாநில சட்ட விழிப்புணர்வு அணியின் செயலாளர் அவினாசி சதீஷ், திருப்பூர் மாநகர செயலாளர் ரமேஷ், திருப்பூர் மேற்கு மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பரமசிவம் மற்றும் ட்வின்ஸ் பால் பண்ணையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து முக்கிய குற்றவாளியான லோகநாதன் என்பவரையும் விரைந்து கைது செய்து அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பணத்தை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டனர். மேலும் முக்கிய குற்றவாளியான லோகநாதன் என்பவரை கைது செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பணத்தை பெற்றுத்தர தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் தீர்மானித்துள்ளனர்.